இருந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா பின்னாடி பாய்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாம் பாய்ஸ் ரெடியாக இருக்காங்க. பின்னாடி இருக்க அந்த வெஹிக்கல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். To mislead, this is all you need. Be your everything, yeah, I'll be your everything. Still too soon to feel, please just say it's real. More than just a thrill, not just in it for the thrill. I'm in it for the love, cause love it needs to touch it. You're pressing on my body, babe, let me tell you something. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. கிளைமேட்டு வேறு லெவலாக இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மிஸ்டெல்லாம் எப்படி இருக்குன்னு வர வழியில் நிறையா சின்ன சின்ன ஃபால்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இன்னும் மேலே போகணும், இதுதான் போகிற வழி. மேலே போகணும், அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு காஃபி குடிக்க டீ குடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். டீ குடிச்சிட்டு ரைடு ஸ்டார்ட் பண்ணோம். கீழே பைக்ஸ் எல்லாம் வெயிட்டிங்ஸ், இந்த பைக்ஸ் தான் நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்துருக்கோம். ஒன் டே போய் போவோம். செம்மையாக இருக்குது, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. இன்னும் நிறையா விஷயங்கள், இன்னும் மேலே இதை விட என்ஜாய்மெண்ட் நிறையா இருக்குது. அதையும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஸ்டே டியூன்டா இருக்கு. I'm looking for
வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் இங்கே ஒன்று இருக்குது, போகிற வழியில் சிக்மங்களூர் போகும்போதே பார்த்தோம். அது இப்போது வரும்போது காமிக்கல அமைஞ்சிட்டு அப்படியே வந்தோம். பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு நம்ம கொஞ்சம் பெரிய ஃபால்ஸாகவே இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா செம்ம சவுண்டாக இருக்குது ஃபால்ஸு. சவுண்டு கேட்குதா என்னன்னு தெரியல, ஃபுல்லாக நனைஞ்சாச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. அண்டு மேலே டாப் போனதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், இந்த வீடியோலாம் எடுக்க முடில. ஏன்னா ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, காற்று பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நான் உங்களுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் உங்களுக்கு வீடியோ கண்டென்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஒரு லைக்கு சப்ஸ்கிரைபெல்லாம் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எல்லாமே அப்டேட்ஸும் வரும். இப்போ வந்து நம்ம யகச்சி டேம் வந்துடுறோம். இது வந்து சிக்மங்களூருக்கு முன்னாடி இருக்கிற டேமு. நம்ம இப்போ தண்ணி திறந்து விட்டுருக்காங்க, மூணு இதில் திறந்து விட்டுருக்காங்க. சின்ன பார்த்துட்டு போனால் அந்த த்ரீ இயர்ஸ்லேயும் திறந்து விட்டுருக்காங்க, செமையாக தண்ணி போயின்னு இருக்குது. அண்டு இதோட ஓப்பனிங் டைம் வந்து 7:00 மார்னிங்கே போகும்போது பார்த்துட்டு போகலான்னு நினச்சோம். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஈவினிங் 6:00 க்ளோஸு, அதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பெருசாக ஒன்றும் இல்லை, இது சும்மா ஒரு 5 மினிட்ஸ் பார்த்துட்டு போகிற டேமு தான். ஒன்றும் தண்ணி போயிட்டுருக்கு அவ்வளோதான். மற்றபடி சைடில் இந்த சைடில் பார்த்தோம்னா கொஞ்சம் நேச்சுரல் வியூஸ் இருக்குது. இந்த சைடில் ஒன்று இருக்குது, இதுலேயும் தண்ணி வரும்னு நினைக்கிறேன், எங்கேனா தெரியல. முன்னாடி கொஞ்சம் போட்டிங்ஸ்லாம் இருக்குது, அது அந்த சைடு நினைக்கிறேன். அது இப்போ அளவோடு இருக்குது, டைம் முடிஞ்சிருச்சு. 2 மினிட்ஸ் வரைஞ்சி கேட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். யகச்சி டேமுக்கு வந்திருக்கோம், பேக்கில் இருக்கும். செமையாக தண்ணி போயின்னு இருக்குது. அந்த மூணு இது இருக்குது, மூணு இதுலேயே செமையாக தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. இது வந்து ஓப்பனிங் டைம் வந்து 7:00. காலையிலே போகும்போது பிளான் பண்ணுவாங்க, பட் வந்து நாங்கள் 7:00 முன்னாடி இந்த இடத்த கிராஸ் பண்ணோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் டைம் ரீச் ஆகிடுச்சு, 6:00 வந்தோம். ஸோ 2 மினிட்ஸ் பர்மிஷன் கேட்டு வந்து பார்த்துட்டு போகிறோம். பெருசாலாம் எதுவும் இல்லை, டேம் தண்ணி போகுது, அதை பார்த்து
இங்கிருந்து எடுத்துக்கிறான் பயந்துருக்கு.